வெல்கம் டு மாணவன் டாட் காம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்க, ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினா தமிழில் நிகழ்தகவு, நிகழ்தகவுன்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்னென்ன கணக்கு வரும் அப்படின்னு கேட்டாக்க, பகடையை உருட்டும் பொழுது கூடுதல் என்ன, நாணயத்தை சுண்டும் பொழுது நிகழ்தகவு என்ன, பூ விடுவதற்கு தலை விடுவதற்கு, அதை போல் கணக்கெலாம் இதில் நிறைய கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் பகடையை உருட்டும் பொழுது கூடுதல் இத்தனை வருவதற்கு, கூடுதல் 5 வருவதற்கு, கூடுதல் 10 வருவதற்கு நிகழ்தகவு என்ன, ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நிறையா கொஸ்டின்ஸு நம்ம டிஎன்பிசி டெட்டில் கேட்குறாங்க. அதை எப்படி சிம்பிளாக ஈஸியாக குறைவான நேரத்துக்குள்ளே அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணி ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ மாணவன் டாட் காம் இப்போ நமக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறோம். இப்போ ரெண்டு பகடையை ஞாபகம் வச்சிங்க, இங்கே ஒரு பகடை இருக்குது, இங்கே ஒரு பகடை இருக்குது, ரெண்டு பகடை இருக்குது. பகடையில் மொத்தம் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குனாக்கா 6 நம்பர்ஸ் இருக்கும். இங்கே ஒன்று, மேலே பார்த்தீங்கன்னாக்க 2 இருக்கும், சைடில் 3 இருக்கும், அதுபோல் பின்பக்கம் 4, கீழ் 5, இந்த சைடு 6 இருக்கும். அதே போல் இதுலேயும் 1, 2, இந்த பக்கம் பார்த்திங்கனாக்க 3 பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்கும், கீழே 5 பாயிண்ட்ஸு, இந்த பக்கம் 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆக இரண்டு பகடைகளை உருட்டும் பொழுது மினிமம் மிக குறைந்த கூட்டுத்தொகை எத்தனை வரும், இந்த பகடையில் 1 விழலாம், இந்த பகடையில் 1 விழலாம், மிக குறைந்த அளவு. அப்போ மிக குறைந்த அளவு கூட்டுத்தொகை 2 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இன்னொரு ஆப்ஷன் என்ன, இந்த பகடையில் அதிகபட்சம் எத்தனை நம்பர் விழும் அப்படின்னு கேட்டாக்க 6 தான் விழும். இந்த பகடையில் அதிகபட்சம் எத்தனை நம்பர் விழும், 6 விழும். அப்போ இரண்டோட கூடுதல் 12. இது வந்து அதிகபட்ச கூடுதல், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் மினிமம் 1 விழலாம், இந்த பகடையில் மினிமம் 1 விழலாம், இந்த ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா கூடுதல் 2. இது வந்து மிக குறைந்தபட்ச கூடுதல். இந்த பகடையில் அதிகபட்சம் 6 நம்பர் விழலாம், இந்த பகடையில் அதிகபட்சம் 6 நம்பர் விழலாம், இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னாக்க மிக பெரிய அளவிலான கூடுதல் 12 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ்னாக்க 2 ம் 12 ம் கூட்டினோம்னா வர ஆன்சர் என்ன, 14 டிவைடட் பை 2 நம்ம போட்டோம்னாக்க ஆவரேஜ் 7. இப்போ இந்த 3 நம்பரை தான் நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் பகடையை உருட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2, இந்த 12, இந்த 2 ம் 12 ம் கூட்டி 2 வகுத்தாக கிடைச்ச அதனுடைய ஆவரேஜ் 7. இப்போ பாருங்கள், மினிமம் வந்த கூடுதல் 2 நம்ம இங்கே எழுதிடும். மினிமம் வந்த கூடுதல் 2 எங்கே எழுதியிருக்கோம் அப்படின்னு கேட்டாக்க, முக்கோணம் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். முக்கோணத்தில் மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் இருக்கிறது மாதிரி, இந்த பக்கம் 5 பாயிண்ட்ஸ், இந்த பக்கம் 5 பாயிண்ட்ஸ், சென்டரில் 1 பாயிண்ட். ஆக மொத்தம் முக்கோணத்தில் ஒரு சின்ன முக்கோணம் ஒன்று வரைஞ்சி நம்ம ஈஸியாக இந்த கணக்கு போட்டுடலாம். மிக குறைந்த அளவு பாயிண்ட்ஸ் எத்தனை நம்ம கண்டுபிடிச்சது தான், 2. அப்போ இந்த முக்கோணத்துக்கு நேராக நம்ம 2 அப்படின்னு எழுதுறோம். அதுக்கு மேலே உள்ள இடத்துல 3, அதுக்கு மேலே உள்ள இடத்துல 4, அதுக்கு மேலே 5, அதுக்கு மேலே 6, சென்டரில் 7. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னாக்க 8, இந்த பக்கம் 9, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 11, இந்த பக்கம் 12. இப்போ பாருங்கள், மிக குறைந்த அளவு கூட்டுத்தொகை இந்த பக்கம் வந்துருச்சு, மிக அதிக அளவு கூட்டுத்தொகை இந்த பக்கம் வந்துருச்சு. சென்டரில் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டாக்க அதனுடைய ஆவரேஜ், இந்த 3 நம்பருமே கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க, நம்ம கொடுத்த நம்பர்கிட்டையே ப்ராபபிலிட்டியை நம்ம எழுதுகிறோம். ப்ராபபிலிட்டி நம்ம எழுத போகிறோம். ப்ராபபிலிட்டி எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டாக்க, இதுவும் சிம்பிள் தான். இதுக்கு பக்கத்தில் 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6. அதே போல் இந்த பக்கம் 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இது பக்கத்தில் 4, இது பக்கத்தில் 5, 7 பக்கத்தில் 6.
இப்படி நம்ம போட்டு வச்சிட்டோம்னாக்க இவங்க எந்த மாதிரி இரண்டு பகடைகளை உருட்டும் பொழுது கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டாலும் இந்த முக்கோணம் இந்த முக்கோணத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அந்த கணக்கை நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மொத்த கூறுவெளி இரண்டு பகடைகளை உருட்டும் பொழுது மொத்த கூறுவெளி என் ஆஃப் எஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். மொத்த பகடையை உருட்டும் போது கூறுவெளி வந்து நம்ம வந்து என் ஆஃப் எஸ்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என் ஆஃப் எஸ் எத்தனை அப்படின்னு கேட்டாக்க 36 இரண்டு பகடைகளை உருட்டும் போது. ஏன்னா இந்த பகடையில் அதிகபட்சம் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த பகடையில் அதிகபட்சம் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ 6 × 6 36, என் ஆஃப் எஸ் 36 அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். என் ஆஃப் எஸ் 36. இப்போ அவங்க க்வெஸ்சன் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, இப்போ இரண்டு வருவதற்கான நிகழ்தகவு என்ன, இரண்டு பகடைகளை உருட்டும் பொழுது கூடுதல் இரண்டு வருவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டால் இதோ ரெண்டு தோ இருக்குது, அப்போ எத்தனை வாய்ப்பு அப்படின்னு கேட்டாக்க அது பக்கத்திலே இருக்குது 1. அப்போ 1/36 என்பது தான் சரியான விடை, கூடுதல் இரண்டு வருவதற்கு. நீங்களே இப்போ சொல்லுங்கள், கூடுதல் 9 வருவதற்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டாக்க 36 கூறுவெளியவும் நம்ம எழுதி பார்த்தா 4 வாய்ப்புகள் தான் அதில் இருக்குது, நிகழ்தகவு 4/36. இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், தோ இருக்குது கூடுதல் 9 தோ இருக்குது, 9 தோ இருக்குது, வாய்ப்பு எத்தனை பக்கத்தில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 4. அப்போ 4/36 என்பது சரியான விடை. அப்போ ஒட்டு மொத்தமாக இரண்டு பகடைகளை உருட்டும் பொழுது கொஸ்டினில் கூட்டுத்தொகை எத்தனை கேட்டாலும் சரி, 2 ஆரம்பித்து 12 வரைக்கும் எப்படி கேட்டாலும் நம்ம இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி ஈஸியாக அந்த நிகழ்தொகு கணக்கை வித்தின் 1 நிமிடத்திற்குள்ளே நம்ம போட்டு முடிச்சிடலாம். இதைத்தான் நம்மளோட மாணவன் மெட்டீரியலில் கொடுத்துருக்குறோம், மாணவன் மெட்டீரியலும் இது இருக்குது. இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம பயிற்சி கணக்குகளை எப்படி கையாளலாங்கிறதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, தொடர்ந்து அதையும் பாருங்கள். தேங்க்யூ.